வணக்கம். இந்த 2020 புத்தாண்டு உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் அளிக்க எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நம்ம இந்த வீடியோவில் தென்னை மரத்தில் வேர்லேருந்து அது நுனி வரைக்கும் நமக்கு அன்றாடம் பயன்படுறதுனால அதை எப்படி பயிரிட்டு பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக தென்னை மரத்தோட வேரை மண்ணோட பிசைஞ்சு விறகடுப்பு தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்டில் வீடு அமைக்கிறோம், இந்த மட்டையோட நுனியில் மேற்கூரை வேயிறோம், அப்புறம் இந்த பாலை பன்னாட கூராஞ்சிங்கிற உபரி பொருட்களை வச்சு சமையலுக்கு விறகாக பயன்படுத்துகிறோம், அப்புறம் இந்த தேங்காயில் இலசாக இருக்கும்போது இளநீராக நம்ம பயன்படுத்துகிறோம், அப்புறம் முற்றிய தேங்காயிலேருந்து அந்த சமையலுக்கு சுவை கூட்டும் பொருளும் அப்புறம் எண்ணெயும் எடுக்கிறோம். இது மாதிரி பலதரப்பட்ட உபயோகங்களை நமக்கு அளிக்கிறதுனால இதை நம்ம பிள்ளைன்னே சொல்கிறோம், தென்னம்பிள்ளைன்னு சொல்கிறோம். இந்த தென்னம்பிள்ளையில் பொதுவாக இந்த இளநீர் வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கிற மினரல் சால்ட்டு குளுக்கோஸை ஒத்து இருக்கிறதுனால அது இரத்த சுத்தி பண்ணுறதா மருத்துவ குணங்களை கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேங்காய் பாலில் இருக்கிற ஃபேட் வந்து நம்ம மூளைக்கு ஆற்றலையும் நம்ம உடம்புக்கு ஆற்றலையும் அளிக்கக்கூடியதாக இருக்குது இந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு தேங்காயை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அது மாரடைப்பு வராமல் பாதுகாக்கிறதா சமீப ஆய்வுகள்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த தேங்காய் கொட்டாங்குச்சி சிரட்டையிலேருந்து அந்த தூளை பயன்படுத்தி நம்ம கொசுவத்தி சுருள் செய்கிறாங்க. அந்த கொட்டாங்குச்சி சிரட்டையை எரித்து கிடைக்கிற அந்த கறிக்கு ஆக்டிவேட்டட் சார்கோல்னு சொல்லிட்டு முகப்பூச்சு தயாரிக்கிறாங்க, நம்ம பேஸ்ட்டில் கலக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மருந்தாக நம்ம உள்ளுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த தேங்காய் நார்லேருந்து கால் மிதியடி தயாரிக்கிறாங்க, ப்ரஷ்ஷு தயாரிக்கிறாங்க, கயிறு தயாரிக்கிறாங்க, மெத்தை தயாரிக்கிறாங்க. இப்படி பலதரப்பட்ட பயன்களை கொடுக்குற இந்த தென்னை மரத்தில் என்னென்ன ரகங்கள்லாம் இருக்குது, அது எப்படி பயிரிட்டு எப்படி பராமரித்தா நமக்கு சிறந்த மகசூலை கொடுக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். தொடர்ந்து பாருங்கள். அப்படி பார்க்கும்போது நமக்கு யாழ்ப்பாணம், கவுளி பாத்திரம், செவ்வளனி அப்படின்னு 10க்கு மேற்பட்ட ரகங்கள் இன்றைக்கி இருந்தாலும் கூட பொதுவாக நம்ம பயன்பாட்டில் பெரும்பாலானவர்கள் நம்ம பயிரிடுறது பார்த்தோம்னா 1 நெட்டை ரகங்கிறோம், 2 குட்டை ரகங்கிறோம், 3 நெட்டை குட்டை ஒட்டு ரகங்கிறோம். இந்த நெட்டை ரகத்துக்கு ஆயுள்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 70-90 ஆண்டு காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குட்டை ரகத்துக்கு ஆயுள் காலம்னு பார்த்தோம்னா நம்ம 40-50 காலம்னு சொல்லலாம். இந்த நெட்டை குட்டை வீரிய ஒட்டு ரகங்களுக்கு பார்த்தோம்னா 60-80 சொல்லலாம். பொதுவாக இந்த தென்னை மரங்கள் எல்லா எந்த ரகமாக இருந்தாலும் கூட எல்லா வகையான மண்ணுலையும், அதாவது களிமண், கரிசல் மண், செம்மண், மணல், அப்புறம் இருபாடுன்னு சொல்கிற அந்த சாண்டிலோம், எந்த வகை மண்ணுலையும் வளரக்கூடிய தன்மை கொண்டது. அதே மாதிரி நல்ல தண்ணீர்லையும் வளரும், உப்பு தண்ணீர்லையும் வளரும். இப்படி தென்னை மரம் வளர்றதுனால இது வந்து மண்ணுக்கு தக்கவாறு இல்லை கிடைக்கிற தண்ணீருக்கு தக்கவாறு இது வளர்ச்சியும் மகசூலும் மாறுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நெட்டை ரகத்தோட காய்க்கும் நாட்கள் பயிரிட்டதுலேருந்து எவ்வளோ நாள்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6-8 ஆகுது. இந்த குட்டை ரகத்துக்கு பார்த்தோம்னா 3-5 எடுத்துக்குது காய்க்கிறதுக்கு. அதே நெட்டை குட்டை 4-6 எடுத்துக்குது. பொதுவாக இந்த தென்னங்கன்றுகளை நம்ம 3 ஆழம், 3 அகலம், 3 நீளம் கொண்ட ஒரு குழியை வெட்டி அதில் முதல்ல நம்ம உரக்கடைகளில் கிடைக்கிற கரையா மருந்தை 1 கிலோ வாங்கி அடியில் பரப்பிட்டு, அப்புறம் மக்கிய எருவை 1 ரொப்பி, அதுக்கப்புறம் இந்த கன்றை நட்டு அதுக்கு அது பக்கவாட்டிலையும் மேலேயும் 1 மணல் போட்டுட்டு, அப்புறம் இந்த குழி வெட்டின மண்ணையே போட்டு அந்த குழியை ரொப்பி முடிச்சுட்டு நம்ம கோடைக்காலமாக இருந்தால் 1 குடம் தண்ணீர் காய்க்கிற வரைக்கும் கொடுக்கலாம். மழைக்காலத்தில் தண்ணீர் தேவையில்லை. அது காய்க்க ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு 2 குடம் தண்ணீர் அதுக்கு 1 தேவைப்படும். இப்படி காய்க்கும் போது நம்ம வளர்த்துக்கிட்டு வரும்போதே அதுங்க என்ன நடக்குதுன்னா இதில் காண்டாமிருக வண்டுங்கிறது இதை தாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருக்குது தென்னை மரத்துக்கு. இந்த காண்டாமிருக வண்டுகள் மட்டை இடுக்கில் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாரை கரண்டிக்கிட்டு குருத்து வரைக்கும் போயிட்டு குருத்தையும் சாப்பிட்டுடும். அதனால் வந்து இந்த தென்னை மரம் அழிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதை அரிக்கிறதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா
நம்ம அந்த நார் பகுதி அந்த மட்டை இடுக்கில் பார்த்தோம்னா அந்த மட்டையோட இரண்டு பக்கவாட்லேயும் ஒரு அரிவாள் முனையை கொண்டு கிழித்து எடுத்துட்டு நம்ம அந்த மட்டையை விலக்கி பார்த்தோம்னா அது உள்ள வண்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். அந்த வண்டை ரிமூவ் பண்ணி அதை அழிச்சிடலாம். பொதுவாக இந்த தோட்டங்களில் நம்ம வந்து இந்த காண்டாமிருக வண்டை கண்காணிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா 10 தென்னை மரத்துக்கு ஒரு இடையில ஒரு பானையை புதைச்சி மண்ணில் அதில் வந்து ஒரு 2 கிலோ வேப்பமுன்னாக்கை இட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா அது 2 நாளில் நொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி நொதித்த வாசனைக்கு இந்த காண்டாமிருக வண்டுகளை ஈர்க்கிறதுனால அது அந்த பானையில் வந்து விழுந்துடும். அதை கலெக்ட் பண்ணி நம்ம அழிக்கிறதுக்கு எளிதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இன்னொன்று இந்த தண்டு துளைப்பான் புழுக்கள்னு சொல்லிட்டு ஒன்று இந்த தென்னை மரங்கள் வளர்க்கும் போது அதுவும் காய்க்கிற பருவங்களில் தான் இது இந்த தாக்குதலை நடத்துது. அது இப்படி தாக்கும் போது இது இந்த நுனி வரைக்குமே இந்த தண்டு துளைப்பான் புழுக்கள் வந்து தாக்குறதுனால இந்த காய்க்கக்கூடிய மரம் அழிஞ்சு போயிடும். இதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த மரத்தில் நீர் வடிக்கும் அந்த தண்டு பகுதியிலேருந்து. அப்படி இருந்ததுன்னா பூச்சிக்கொல்லி மருந்தை கடையில் வாங்கி நம்ம அதுக்கு பாதி தண்ணியை கலந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் இந்த தென்னை மரத்தோட அடிப்பகுதியில் புதிதாக இருக்கிற 2 வேர்களை பார்த்து அதில் அந்த பையை கட்டிட்டோம்னா வேர் வழியாக அந்த பூச்சிக்கொல்லி மருந்து தண்டு பகுதியில் பரவும் போது அந்த புழுக்களை அழிச்சிடும். இப்படி பராமரிக்கும் போது நமக்கு இந்த தென்னை மரங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட காலத்திலேயே நமக்கு அதிக மகசூலை கொடுக்க ஆரம்பிச்சிருது. பொதுவாக இதோட இந்த தென்னை மரங்களோட காய்க்கும் திறன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு காய்க்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 30 வருஷத்துக்கு அது சிறப்பாக காய்க்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய காய்க்கும் திறன் குறைஞ்சிடுது. அப்படி குறையிறதுனால நம்ம 40 ஆண்டு காலம் கழித்தோன்னா அதுக்கு பக்கத்திலே ஒரு 10 அடியில் நம்ம புதிதாக ஒரு கன்றை நட்டுட்டோம்னா இந்த மரம் ஓயும் போது புதிய கன்று காய்க்க ஆரம்பிச்சிடும். பொதுவாக ஆடி மாதம் மழைக்காலத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காய்க்கக்கூடிய தென்னை மரங்களுக்கு சுற்றி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 3 அடி விட்டத்துக்கு ஒரு குழியை பறித்து அதில் 30 கிலோ தொழு உரமும் ஒரு 5 கிலோ சாம்பலையும் கலந்து போட்டு மண்ணை மூடிட்டோம்னா மழைக்காலங்களில் அந்த தொழு உரத்துலேயும் சாம்பலில் இருக்கிற அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் இந்த தென்னை மரம் எடுத்துக்கிட்டு சிறப்பாக காய்க்கும். அப்படி அது கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா இந்த NPK காம்போசிஷன்னு ஃபெர்டிலைசரில் 2:1:1 சொல்லுவோம். அதாவது 2 பங்கு நைட்ரஜன், 1 பங்கு பொட்டாஷ் ஃபாஸ்பரஸ், அப்புறம் 1 பங்கு இந்த பொட்டாஷ். இந்த மாதிரி இருக்கிற காம்போசிஷனில் ஒரு தென்னை மரத்துக்கு 5 கிலோவிலேருந்து 10 கிலோ வரைக்கும் நம்ம வச்சு இந்த மழைக்காலங்களில் செய்யும்போது நமக்கு இந்த மரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் சிறை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இந்த மட்டைகளுக்கு பக்கத்தில் சில்லறையாக சின்னத்தனமாக இருக்கிற அந்த கங்கு ஓலைகளை பிரித்து விட்டுட்டு இந்த மட்டையை மிதிக்கும் போது அந்த குருத்து பகுதியில் அதிக வெளிச்சம் கிடைக்கிறதுனால அது புதிய பாலையாக தேங்காய் வந்து நிறைய காய்க்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்குது. அப்புறம் பார்த்தோம்னா இந்த தென்னை மரங்களை நம்ம ஒரு வீடுகளில் வளர்க்கும் போது, இப்போ டவுன்ஷிப்பில் இருக்கிறோம், அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சைடில் ஒரு 3 அடி சந்து இருக்கும் இல்லை 5 அடி சந்து இருக்கும், இந்த மாதிரி இடம் தான் குறைச்சலாக இருக்கும்போது நம்ம குட்டை மரங்களை ப்ரிஃபர் பண்ணி வளர்த்தோம்னா அது கூடிய இயன்ற சீக்கிரத்தில் 3 வருஷத்தில் காய்க்கிறதுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அது வளரும் போது அதிக வேகமாக வளராமல் அது குட்டையாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு 30 வருஷம் கழித்து அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு எளிமையாக இருக்கும், தேங்காய்களை பறிக்கிறதுக்கும் நமக்கு எளிமையாக இருக்கும். இதே தோட்டமாக இருக்கும்போது நம்ம நெட்டை குட்டையை ப்ரிஃபர் பண்ணுறது தான் நல்லது. அப்படி தோட்டம் அமைக்கும் போது 1 ஏக்கருக்கு 70 தென்னை மரம், அதாவது ஒரு தென்னங்கன்றுக்கும் இன்னொரு தென்னங்கன்றுக்கும் 25 அடி இடைவெளி வச்சா போதும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம இடம் இருந்ததுன்னா இன்னும் 5 அடி கூட்டி கூட 30 அடிக்கு ஒரு கன்றுன்னு நம்ம நட்டோம்னா அதுக்கு சிறப்பான வெளிச்சமும் காற்றோட்டம் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மண் வளமும் கிடைச்சிறதுனால அது சிறப்பாக பலனை கொடுக்குது. இப்படி பயிர் பண்ணும்போது ஊடு பயிர்னு செய்கிறோம். அந்த ஊடு பயிர்கள் என்ன பண்ணுதுன்னா நம்ம அதிக தண்ணியும் உரமும் இருக்கிற வாழையோ கரும்போ இப்படி செய்கால் பண்ணோம்னா அது இந்த தென்னை மரம் அதிகமாக எடுத்துக்கிட்டு அதிக தடிமன் ஆகிட்டு அந்த தடிமன் ஆகிறதுனால அதோட பித்து கண்டென்ட் வந்து அதிகமாகிட்டு சாஃப்ட் நேச்சர் வந்துடுறதுனால இந்த தண்டு துளைக்கிற புழுக்களோட தாக்கமும் அதில் அதிகமாக இருக்கும்போது நம்மளோட கவனமும் அதுக்கு அதிகமாக இருக்கணும்.
அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒரு வீடு கட்டி இருக்கிறோம், அந்த இடத்துல ஒரு 5 வருஷமாக தென்னங்கன்று நட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற தென்னங்கன்னை ஏதோ ஒரு காரணத்தினால வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோமோ, இல்லை இன்னொரு பிளாக் கட்டுறோம், இல்லைன்னா ஒரு கடையை கட்டுறோம் அப்படிங்கும்போது, ஒரு 5-10 வருஷத்துக்குள்ளே காய்ச்சிக்கிட்டு இருக்கிற தென்னை மரத்தை நீங்கள் வெட்டணுங்கிற சூழ்நிலை வந்ததுன்னா, அதை வெட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு 2 மாதம் முன்னாடி அதோட மேல் பகுதி நுனியில் போயிட்டு அந்த மட்டைகளுக்கு கீழே ஒரு கிட்டியை கட்டி, ஒரு சாக்கை கட்டிட்டு, ஒரு அகலமாக 1 அடி அகலம் தண்டை சுற்றி இருக்கிற மாதிரி மணலை கொட்டி, ஒரு 2 மாதத்துக்கு நீங்கள் தண்ணியை விட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா, அந்த தண்டு பகுதி அந்த நுனியோட அடியில் வந்து உங்களுக்கு வேர் விட்டுக்கும். வேர் விட்ட பிறகு 2 மாதம் கழித்து மட்டைகளெல்லாம் வெட்டி விட்டுட்டு அந்த கிட்டி கட்டின இடத்துக்கு கீழே அப்படியே துண்டாடி அதை அடிபடாமல் இறக்கி இன்னொரு குழியை வெட்டி நீங்கள் எங்கே வைக்கணுமோ அப்படி வச்சிட்டிங்கன்னா, மீண்டும் அது கீழே இருந்து உங்களுக்கு தேங்காயை காய்ச்சிக்கிட்டே இருக்கும், அந்த பயிரை அழிஞ்சிடாமல். இப்படி தென்னங்கன்னில் இந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்குது. அப்படி பார்க்குறதுனால நமக்கு இந்த தென்னை மரத்தை சிறப்பாக பராமரிக்கும் போது நமக்கு அதிகமான மகசூலை கொடுத்து நம்மளை வளமான நம்மளோட வாழ்க்கையை வளமாக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்கள் விரும்புனீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.